வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடார் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம் வடசென்னை எண்ணூர் உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர் இக்வான் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, கொரோனா காலங்களில் நம்ம பத்திரமாக இருந்துவோம்னு நினைக்கிறேன். நீங்களும் அது மாதிரி அடுத்த அலை வர்றதுக்குள்ளே பத்திரமாக இருந்துக்குங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க. நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சக்குலண்ட்டுடைய ஒரு வகையான அழகான, மிக அழகான ஒரு செடி இது. இதை வந்து 1000 செடிகளின் தாயின்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு செடி பாருங்கள். இதனுடைய பப்ஸ் வந்து இதனுடைய இலைகள்லேருந்து தான் உருவாகும். இது தெரியுது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இருந்தது பப்ஸு. மதர் ஆஃப் தௌசண்ட் சொல்லுவாங்க. இதை அழகான இலைகள், அழகான பூக்களும் பூக்கும். இதில் முதல் முறையாக என்னுடைய தோட்டத்தினுடைய ஒரு கலெக்ஷனாக இருக்குது. சின்ன ஒரு குட்டியாக வாங்கிட்டு வந்தேன். சரி, இதில் நம்ம பப்ஸ் இப்போ எடுத்து வைக்கிறது எப்படி, இந்த குட்டி குட்டியாக தெரியுது இல்லையா, இந்த குட்டிங்களை நம்ம எடுத்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குட்டிகளை நம்ம எடுத்து எப்படி வைப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துங்க. தானாக வந்து இது பக்கத்தில் இருக்கிற தொட்டிகளில் அந்த குட்டிகள் வந்து கீழே செதறி முளைச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே அதுதான். ஓகே, நாம் வாங்க. இதனுடைய குட்டிகளை நாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதிலேருந்து நான் பறித்து சில குட்டிகளை, இந்த இலைகள்லேருந்து பறித்து சில குட்டிகளை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எடுத்து பார்ப்போம். வாங்க நண்பர்களை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த மதர் ஆஃப் தௌசண்ட் என்ற அந்த சாக்லேட்டினுடைய சில பப்புங்களை நான் பறித்து வச்சுருக்கேன். இதில் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்கள்கிட்டே கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நாம் வந்து அதுலேருந்து எடுத்தது, அந்த இலைகள்லேருந்து எடுத்தது. அது நாம் இந்த இதில் நடவு செய்ய போகிறோம். ஏற்கனவே நட்டது இருக்குது பாருங்கள். பல நேரங்களில் நட்ட செடிங்க இதுங்க. சாதாரண ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் தான் இது, ஸ்வீட் பாக்ஸில் இல்லை, அது மாதிரி ஒரு பாக்ஸில் கொக்கோ ஃபீட்டு போன்ற ஒரு இலகிய வேர்கள் பிடிக்கக்கூடிய ஒரு மீடியம். அதே மாதிரி தண்ணி தேங்க, தண்ணி நிற்கக்கூடிய, தண்ணி நிற்கணும், தண்ணி வாங்கி வச்சுக்கிறது, தண்ணி தேங்கக்கூடாது. சக்குலண்டுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தண்ணி தான் இருக்கணும். வளரும் காலத்தில் வேர் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு மீடியம் இது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறது, இது கொக்கோ ஃபீட் என்கிட்ட இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏற்கனவே இது ஒன்று, இது நட்டதெல்லாம் வந்து இது ஏற்கனவே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் நட்டது, லேட்டஸ்ட்டாக நட்டது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த குட்டிகளை நம்ம நடப்போகிறோம், எப்படி நடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பகுதிகளில் நம்ம சின்னதாக ஒரு சின்ன சின்ன ஒரு பள்ளம் மாதிரி பண்ணிப்போம், சின்னதாக ஒரு இது குழி மாதிரி பண்ணிப்போம். அந்த குட்டி செடிகளுடைய குட்டி செடி போய் அதில் உக்காடுற மாதிரி நம்ம அதில் வச்சுருவோம். அவ்வளோதான் இதனுடைய வேலை. நம்ம ரொம்ப ஒன்று செய்ய வேணாம், உட்கார ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டோம். சின்ன சின்ன பப்புங்களாடியே அதில் உட்கார மாதிரி பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டால் போதும் தண்ணி, இது தானாக வேர் பிடிச்சிடும். இதிலேருந்து நாம் பார்த்துட்டு இருக்கும்போதே வெவ்வேறு வேலைகளில், தோட்ட வேலையில் இருக்கும்போது இது ரொம்ப எளிதாக வந்து வேர் பிடிச்சிடும். மாறி மாறி நீங்கள் செய்துகிட்டே இருங்க. இதனுடைய குட்டிகள் எடுத்தால் மாதிரியே வெவ்வேறு செடி பதியம் போடுறது, அந்த வேலைகளில் நீங்கள் மாறி மாறி இருக்கும்போது நமக்கு இது வெகு விளைவில் இது வந்துடும். சின்னதாக ஒரு நோட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இத்தனை நாளில் இது வளருது, நாளைக்கு வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களை நாலேஜ் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு உதவும். 10 நாளில் இது வேர் பிடிச்சிடுச்சு, இது ஒரு வாரத்தினுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், சின்ன சின்ன நோட்ஸ் போட்டு வச்சிங்கன்னா ஒரு இல்லை கம்ப்யூட்டரில் வந்து வேர்ட்பேடு மாதிரி போட்டு வச்சிங்கன்னா கூட நீங்கள் போதும், உங்களுக்கு அது ரொம்ப இதாகும். அவ்வளோதான், இப்போது ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும் தண்ணி. இதுக்கு சின்னதாக ஸ்ப்ரேயரில் நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணால் போதும், போதுமானது. அவ்வளோதான், இது கொஞ்சம் நிழல் பகுதியான ஒரு பகுதியில் எடுத்து வைங்க. நான் வந்து கூண்டில் இந்த கூண்டு இருக்கு இல்லையா, கிளி கூண்டுகள் அதில் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட நிறைய கூண்டுகள் மிச்சமாக இருந்துச்சு, பறவைகள் கூண்டுங்க, அதில் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன். எலி வந்து அதை பிடிக்காமல் இருக்கிறது, எலி நோண்டி விட்டுரும், எலி ஓனான் போடுறதெல்லாம் நோண்டிடும். இது
வீணாக்கிடும். அதனால் வந்து நான் இதுவும் பத்திரமாக கொஞ்சம் பாதுகாக்கிறேன். வளர்ந்த பிறகு நம்ம ஷூட் பண்ணிக்கலாம், தோட்டத்தில் சின்ன சின்ன தொட்டிகளில் மாற்றிக்கலாம். இது எளிதான ஒரு முறை, இது இதை நீங்கள் பின்பற்றுவீங்க. உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நண்பர்களில். ஓகே நண்பர்களே, இரவு நாடினா நான் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்போம். உடை சென்னை இன்னொரு உலகம் நான் உங்கள் அமீர். நண்பர்களே, இந்த உலகம் வந்து நம்முடைய மூதாதிரிகள் நமக்கு விட்டு போன ஒரு உலகம். இது வந்து இதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை வந்து எப்படி அவங்க நமக்கு அந்த அடைக்கல பொருளாக தந்துட்டு போனாங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம படைப்பது நம்முடைய தார்மீக கடமை. நல்ல சூழலோடு அவரை அதுதான் சூழல் உயிர் வாழும் உயிர் மூச்சோட நல்ல சூழலோடு வாழ்வது தான் வந்து மிக சிறந்த ஒரு பிள்ளைகளுக்கு நாம் தர ஒரு கிஃப்டாக இருக்க முடியும். அது மாதிரி நம்ம பேரன் பேத்திகளுக்கு மிக சிறந்த ஒரு உலகத்தை நம்ம பசுமை உலகத்தை விட்டு போவோம். அது அழகான அமைதியான ஒன்றுமய பறவைகள் பறந்து தீர ஒரு உலகமாக இருக்கட்டும். நன்றி நண்பர்களை, மீண்டும் இரவு நாளினால் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நீங்கள் கொரோனாவில் பத்திரமாக இருந்துக்குங்க. பை.